ஒசூர் இன்ஜினியர்ஸின் இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் அரூர்னு ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன். ஒசூர்லேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு விநாயகர் சதுர்த்தி எப்போ போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துலேருந்து அவங்க வந்து தண்ணி பிடிச்சி வயல், ஒரு சின்ன வயல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து தண்ணி போட்டு போகிறாங்க. ஸோ என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க. டெய்லியும் காலைல கரண்ட் விடுவாங்க 3 ஃபேஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து தண்ணி வந்து வயலுக்கு, மஞ்சள் அது மாதிரி நிறைய செடி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சில இதுக்கு சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் டியூப் தெரியும். சில இதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பாய்ச்சுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புல், சும்மா வந்து மாட்டுக்கு போடுறதுக்காக வளர்க்குறாங்க. மாட்டுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக ஃபோடர்ன்னுவாங்க. ஸோ அதுக்காக வளர்க்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மஞ்சள் செடிக்கு பாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் கிழங்கு வகையை சேர்ந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு கீழே தான், மண்ணு கீழே தான் வந்து வளரும். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதுக்கு பாய்ச்சிட்டு அதை மறுபடியும் வந்து அடைச்சிட்டு மறுபடியும் இதுக்கு பாய்ச்சுவாங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து கண்டினியூஸாக வந்து பாய்ச்சி அந்த டைமுக்குள்ளே வந்து தண்ணி எவ்வளோ லிமிட் இருக்குன்னு சொல்லி தெரியும். அது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பாய்ச்சிறாங்க. சில இதுக்கு வந்து சொட்டு நீரும் வந்து பாய்ச்சிறாங்க, கடலை எல்லாத்துக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் தான். ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் செடி தான். ஸோ இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. இது வந்து கரெக்டாக பொங்கலுக்கு வந்து அறுவடை செய்கிற மாதிரி வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் அப்போ வந்து பொங்கல் மஞ்சள்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் பானையில் கட்டுறதுக்கு. ஸோ அதுக்காக அந்த டைமிங்க்காக இது கரெக்டாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து தென்னை மரம், அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுற்றி நடுவில் தென்னை மரம் வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு தேங்காய் தேங்காய் மேக்ஸிமம் வந்து அது தேங்காவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் அதிலிருந்து அரைச்சிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அது கொத்தவரங்காய் செடி. ஸோ அவங்க வீட்டு யூஸ்க்காக கொஞ்சம் சில மார்க்கெட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடுவில் அந்த ஓரத்துலலாம் வந்து கொத்தவரங்காய், அப்புறமேல் சில செடி அவங்களுக்கு தேவையான தக்காளி அந்த மாதிரிலாம் வந்து செடி, அப்புறம் கத்திரிக்காய் அது மாதிரி செடியெலாம் வந்து போட்டிருப்பாங்க. வந்து முள்ளங்கி, இது வந்து முள்ளங்கி செடி. ஸோ சும்மா அவங்க வந்து அந்த சைடில் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி அது மாதிரிலாம் நட்டு வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக்கோ குச்சிக்கிழங்கு. குச்சிக்கிழங்கு வந்து செடி, இது வந்து இப்போது ஃபுல் க்ரோத் ஆகலை, இப்போ வந்து எல்லாமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது அந்த குச்சை வந்து எல்லாமே ஈக்குவல் ஸ்பேஸில் வந்து நட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ வளர்ந்துட்டுருக்குது. இதில் வந்து எடுத்தோன்னா உள்ளே ஒன்றும் ஏதோ கிழங்கு ஃபார்ம் ஆகலை, இப்போ தான் வந்து அது வேர் வளர்ந்துட்டுருக்குது. ஸோ ஒன்று ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்தோன்னா அதில் வந்து கிழங்கு வந்து கீழே வரகும். இது மெயினாக வந்து ஜவர்சி பண்ணுறதுக்காகவும் மைதா இதுக்காகவும் தான் இந்த கிழங்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே வந்து மில்லெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து கேஜி கணக்கில், டன் கணக்கில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே. ஸோ மெயினாக ஜவர்சிக்கு வந்து அங்கேயே மில்லு எல்லாமே இருக்குது. மைதாவுக்கும் வந்து இதில் இருந்தால் தயாரிக்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அந்த குச்சிக்கிழங்கு செடி தான், டேப்பிக்கோ செடி. ஸோ எல்லாமே இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. ஒன்றும் வந்து எல்லாம் சின்ன பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் சைடில் சின்ன சார் நடுவில் இருக்கிறது வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டியூப் வந்து, இது வந்து வேர்க்கடலை செடி. இது ஃபுல்லாகவே வந்து வேர்க்கடலை செடி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம், அதில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு டியூப் போதில் அதான் வந்து சொட்டு நீர் பாசனம். ஸோ அது என்னென்னா அங்கே சின்ன சின்ன ட்ராப்ஸ் வந்து, ஸோ அது வந்து அது தண்ணி வந்து அதிலே பாய்ச்சிரும் அந்த பம்ப் ஆன் பண்ணி விடும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து செடி. ஸோ இது வந்து ஒன்று பச்சையாக இருக்குது, சும்மா உங்களுக்காக ஒன்று பிச்சு நான் காட்டுறேன். ஸோ பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும், பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். உள்ளே உதச்சா இப்போ வந்து அது சின்ன பச்சை கலர் விதையாக இருக்கும். அது ஒன்று வந்து பழுத்து காஞ்சிட்டு பிறகு தான் உளுந்து வந்து அதில் வரும். அதே மாதிரி வந்து பச்சை பயிரும் வந்து இதே மாதிரி தான் வந்து அதிலேருந்து, இதே மாதிரி ஒரு செடி தான் அதுலேருந்து பச்சை பயிர் வரும். பச்சை பயிர் ஆல்ரெடி அவங்க வந்து இது முத்திருச்சு, அது வந்து பறித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வந்து மஞ்சள் பாத்துறாரு நம்ம ஜெய்சாந்த், இவர் தான் தோட்ட உரிமையாளர். ஸோ இப்போ வந்து பார்த்துறேன். ஸோ இது வந்து வேர்க்கடலை செடி, இது ஃபுல்லாகவே வந்து வேர்க்கடலை. ஸோ ஒன்றும் அங்கே வெயில் அடிக்காமல் கொஞ்சம் மழை தூரிகிட்டு இருந்ததுனால அது வந்து இப்போ பறிக்காமல் இருக்காங்க. அது ஏன்னா வெயில் அடித்து கொஞ்சம் காஞ்சால் தான் வந்து அது கரெக்டான இதுக்கு வரும். ஸோ இந்த பக்கம் இதுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த பக்கத்துக்கு இதை அடிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்ச போகிறாங்க. இந்த பாருங்கள், இதான் வேர்க்கடலை. ஸோ இது வந்து ஒரு செடி எழுத்தனா உள்ளுக்குள்ளே வந்து, ஸோ அந்த வேர்க்கடலை வந்து ஆடாக இருக்கணும். ஸோ அது ஆடாக இருந்தால் தான் வந்து இருக்க நல்ல இது வரும். அதேமாதிரி இதான் வந்து அந்த வேர்க்கடலை செடி. ஸோ இது வந்து இப்போ பச்சையாக வந்து சாப்பிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுனால நல்லா சாஃப்டாக பாருங்கள், அப்படியே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு வேரில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20-25 கல்லக்காய் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து கடலை நல்ல ரேட் போச்சுன்னா கடலைக்கு விற்றுருவாங்க, அப்படி இல்லைன்னா காய வச்சு அதை வந்து எண்ணெயாக ஆட்டி வச்சுப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து வேக்கடலை செடி. ஸோ ஃபுல்லாக தோட்டம் இருக்குது. ஒன்று அந்த வெயில் கொஞ்சம் கண்டினியூஸாக அடிச்சிச்சுன்னா ஒன்று ஒரு ஒரு வாரத்தில் இதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. இதெல்லாம் அறுவடைக்கு வந்து ரெடியாக இருக்குது. இந்த எல்லா கடலை செடியும் அறுவடைக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது அப்போ சொன்ன மாதிரி இது வந்து பச்சை பயிர். ஸோ இது மாதிரி தான் வந்து உளுந்தும் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பீன்ஸ் பால்ஸ்லாம் வந்து நல்லா பழுத்தவொடனே காஞ்சவொடனே எடுத்து இது மாதிரி வச்சுட்டு அதில் உரிச்சோன்னா இங்கே பாருங்கள் பச்சை பயிர் வந்து அதிலேருந்து இருக்கும். ஸோ இதை உரித்து அந்த இதிலேருந்து ஓட்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் உளுந்து வரும். உளுந்தும் இதே மாதிரி வரும். அது கொஞ்சம் பீன்ஸ் வந்து பெருசாக இருக்கும், கருப்பு கலராக அது வந்து அப்படியே லைட்டாக அதில் முழுமுள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பச்சை பயிர். இது எல்லாம் வந்து பறித்து அந்த இதில் வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த டெய்லியும் காய வச்சு நல்லா காஞ்ச உடனே அந்த தோலை உரிச்சோன்னா நம்மளுக்கு அந்த பச்சை பயிர் வரும். ஸோ இது சின்ன வெங்காயம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் மேலே புல் இருக்கும். ஸோ அந்த புல்லை வந்து கட் பண்ணி அது வந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும். ஸோ நல்லா காய வச்சால் தான் உலகம். அவங்க ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்காங்க. சும்மா வந்து இந்த ஆட்டுக்கு வந்து இந்த புல் போட்டு வாழைப்பழ தோல் கொடுத்து பார்த்தோம், சாப்பிடுதான்னு சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒசூர் இன்ஜினியர்ஸின் நன்றி.